வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நான் என்ன கதைக்க போறேன்னா, இந்த காணொலியில இன்னைக்கு ஒரு ட்ராவலும் போயில. இப்ப இந்த காணொலியில கதைக்க போற விஷயம் வந்து இந்த ஏலோயல், இந்த அஞ்சாம் ஆண்டு இப்படியான விஷயங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா வந்து போகும். எங்கட என்ன சொல்றது, பத்திரிகைகளும் சரி அல்லது எங்களோட மீடியாக்களும் சரி, அது சம்பந்தமான கணக்க காணொலிகள், கணக்க விஷயங்கள், கணக்க முதலாம் உடன் ரெண்டாம் உடம்பு எல்லாம் சொல்லி எத்தனை ரேங்க் எல்லாம் சொல்லி அது சம்பந்தமான கதைகள் போய்கொண்டிருக்கும். வீட்டிலையும் அந்த ஒவ்வொரு வீட்டிலையும் அந்த கல்வி கட்டியில் அந்த உயர்தரங்கள்ல ஏல் எடுக்கிறார்கள் வந்து அது சம்பந்தமான பேச்சுகள், உனக்கு எத்தனை ரிசல்ட், எனக்கு எத்தனை, உனக்கு எத்தனை பி அப்படின்ட்டு அது ஒரு ஒரு விறுவிறுப்பா போட்டி பொறாமையா அப்படி ஒரு என்ன சொல்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் அப்படி நடந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு சமூகத்திலையும் சமூக நிறுவனங்களும் வந்தாத ஏ மூண்டை எடுத்தாக்களை உயர்வாகவும் அதுல குறைவா எடுத்தாக்களை வந்து ஒரு இழிவாகவும் அப்படியான ஒரு ஒரு மனநிலையோட பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும். இந்த காலகட்டத்தில் நான் கதைக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, உண்மையாவே ஏலோ ஓயலோ அல்லது அஞ்சாம் ஆண்டோ அதுல வந்து முக்கியமா நாங்கள் என்னத்தை பார்க்கணும்னு சொன்னா, பிள்ளைகள மனநிலையும் பிள்ளைகளுக்கு என்ன திறமை இருக்குன்றதையும் வந்து பார்க்க வேணும். பெரும்பாலான இடங்களில் வந்து பிள்ளைகள் வளர்ப்புல வந்து பிள்ளைகளுக்கு என்ன திறமைன்றதை வந்து பெற்றோர் பார்க்கறே இல்லை. படிப்பெல்லாம் வந்து பெற்றோர் ஒரு கௌரவம் மாதிரி இருக்கிற ஒரு காலம் நிலைமை வந்து இப்பத்திய காலநிலை இருக்குது. நல்ல ரிசல்ட் எடுத்த அத்தனை பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு நான் இன்னொரு விஷயத்தை பற்றி கேட்கப்படுறேன்னு சொன்னால், இந்த தோல்வியுற்ற பிள்ளைகளெல்லாம் வந்து திறமை இல்லாத பிள்ளை ரெண்டு ஒருத்தரும் கருதி போடாது. கன்னடத்தில் வந்து ஒப்பிட்டு பார்க்கறது, தோல்வி பெற்றவர்கள்லாம் இன்றைக்கு வந்து வெற்றியாளர்களாக பெரிய பெரிய தொழிலதிபர்களாக பெரிய பெரிய விஷயங்களை சாதிச்சு கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் வந்து இந்த கல்வியில வந்து வென்றவர்கள் என்று சொல்ல முடியாது. வெல்லாத எத்தனையோ பேர் வந்து பெரிய சாதனையாளர்களும் பெரிய மகான்களாகவும் இருந்து என்ன சொல்றது, இற்ற வரைக்கும் நாங்கள் சிலைகளாக அவர்களை பற்றி வரலாறா படித்துக் கொண்டிருக்கிற கனபேர் வந்து இருக்கணும். நான் அது உதாரணத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை, கனபேர் இருக்கணும். நீங்கள் வந்து அந்த பாடத்திட்டத்திலேயே கனவேர படித்துக் கொண்டிருக்கிறீங்க. அப்ப நாங்கள் வந்து என்னத்துக்காண்டி படிப்பிக்கிறோம்னு சொன்னா, கனவேர் வந்து கௌரவத்துக்காண்டி படிப்பிக்கிறோம். அந்த விஷயத்தாலாம் வந்து கனபெற்ற குடும்பங்கள் வந்து சீரழிஞ்சு போயிருக்கு. பிள்ளைக்கு படிப்பு மட்டும் சொல்லி கொடுத்து கடைசியா பார்த்தா எதிர்காலத்துல பிள்ளைய திருமணம் ரெண்டு பேரேக்க அல்லது வாழ்வி ரெண்டு பேரேக்க பிள்ளைய என்ன சொல்ற மற்ற இணைப்பாட விதானங்கள் அல்லது ஏனைய ஒழுக்கங்கள் கெட்டு போய் கல்வி மட்டும் பிள்ளைக்கு நல்லா இருக்கும், மற்ற ஒழுக்கங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரியாம போய் பிள்ளைய வந்து எதிர்காலத்துல திருமணம் ரெண்டு பேரேக்க அல்லது வாழ்வி ரெண்டு பேரேக்க அது வந்து என்ன சொல்ற டைவர்ஸ் காண போய் நிக்குது. இதான் உண்மை. இதை பற்றி ஒருத்தரும் கதைக்கிறதும் இல்லை. இது என்ன சொல்றது, இது தொடர்பான விஷயங்கள் வந்து இந்த மனோதத்துவவியல் தொடர்பான படிக்கிறார்களுக்கு விளங்கும், இல்லது சைக்கலாஜிக்கல் பற்றிய கன ஆய்வுகளை மேற்கொள்றார்களுக்கு இதான் உண்மை என்று தெரியும். இங்கே இருக்கிற பிரச்சனையை வந்து இந்த ஒப்பிட்டு ரீதியில கௌரவ ரீதியில குடும்பங்களுக்கு இடையிலான இல்லை சமூக மட்டங்களுக்கு இடையிலான இந்த ஒப்பிட்டு ரீதியில வந்து ரிசல்ட்ஸை பெருசாக்கி அதை பார்க்கறதால வந்து தோல்வி பெற்ற என்ன சொல்றது வெற்றியாளர்களை விட தோல்வியாளர்களான் வந்து அதிகமாக இருப்பினும் இந்த கல்வி மட்டத்தில் பார்க்க. என்னன்னு சொன்னா, ஒரு இடத்துல 200 பிள்ளைகள் வந்து படிச்சு ஏல் எழுதினம்னு சொன்னா அதுல வந்து ஒரு 20 பிள்ளைகள் தான் வந்து 3A அல்லது அதுக்குரிய என்ன சொல்றது அடுத்த மட்டத்துக்கு போகக்கூடிய உயர்கலிக்கு போகக்கூடிய ஆக்களை மாறுவினும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்ன சொல்றது, இலங்கையில எவ்வளவு பிள்ளைகள் என்ன சொல்றது ஏல் எழுதி குறிப்பிட்ட அளவு உயர்தான் வந்து பல்கலைக்கழகங்களே தெரிவாயினும் அடுத்தடுத்த மட்டத்துல வந்து என்ன சொல்றது கொலிச்சுக்கோ அல்லது அடுத்தடுத்த கல்வி திட்டங்களுக்கு போயினும். அதே நேரம் வந்து சில பேர் ரெஸ்ட் எடுத்திருப்பினோம், டென்டர்ஸ் எடுத்திருப்பினும், பாஸ் பண்ணா விட்டுருப்பினும். அப்படியான பிள்ளைகளை வந்து நாங்கள் திறமை இல்லாதவர்கள் ஒரு போது நாங்கள் சொல்ல முடியும். அந்த பிள்ளையெல்லாம் வந்து எதிர்காலத்தில் மற்ற பிள்ளைகளை விட பெரிய பெரிய சாதனை படைத்த வரலாறுகள் இருக்கு, அவர்களாம் வருவார்கள். நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஒப்பிட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் தோல்வியாக எடுக்கக்கூடாது. நான் வந்து என்னத்தை சொல்ல பாருன்னு சொன்னால், நான் வெற்றியாக வாழ்த்துறேன், நானும் வாழ்த்துறேன். 3 எடுத்த பிள்ளைகள் அல்லது நல்ல அடுத்த லெவலுக்கு போகிற பிள்ளைகள் டாக்டரா இன்ஜினியரா அல்லது ஆர்ட்ஸ் படித்த எந்த பாடம் வேணாலும் சரி அவைகளுக்கு நான் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், மற்ற பிள்ளைகளையும் வந்து வாழ்த்துங்க. அவர்களுக்குரிய அடுத்த வழிகாட்டல அடுத்த தொழிலுக்கு வாய்ப்புக்குரிய அல்லது அடுத்த அவர்களுடைய திறமையை எடுத்துக்காட்டக்கூடிய சாதிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் ஊக்கப்படுத்தோம். வீட்டில் அந்த ஏஎல் பரீட்சை அல்லது ஓஎல் பரீட்சை அதை ஒப்பிட்டு அதை மற்ற பிள்ளைகளை ஒப்பிட்டு நீ படிக்கலை சொல்றதால வந்து பிள்ளை வந்து மனநிலையில தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகுது. முந்தைய ஒரு காலத்தில் எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ நாங்களும் வந்து நான் என்ன சொல்றது, நாங்களும் வந்து ஒரு உயர்நிலைக்கு படித்து வந்த அப்புறம் அந்த ஒரு என்ன சொல்ற பட்டறிவுன்ற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த அனுபவத்தில் வந்து நான் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ இது கனவேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமலே நாங்கள் வந்து எங்களை பிள்ளைகளை வந்து வலுக்கட்டாயமா கல்வி என்ற போர்வையில வந்து ஒரு அடக்குமுறை மாதிரி சுதந்திரத்தை எல்லாம் இழந்து படிப்பிச்சு கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்குது. நான் வந்து இது குறையா சொல்லலை, ஆனா வந்து இதை பார்த்து கொண்டிருக்கார்கள் வந்து இதை வந்து உங்களோட சொந்தங்கள் உங்களோட நீங்களும் ஒரு பெற்றோராக இருந்தா வந்து யோசிக்க வேண்டிய விஷயத்தை பற்றி தான் நான் கதைக்க போறேன். என்னன்னு சொன்னா, பிள்ளைகளை வந்து வற்புறுத்தி படிக்க வைக்கிறது. உதாரணத்துக்கு வந்து அஞ்சாம் ஆண்டு எடுத்துக்கொண்டா பெரும்பாலான இடங்களில் வந்து தங்கட கௌரவம்
என்ன சொல்ற பக்கத்து வீட்டு புள்ள படிப்பிக்குது இல்ல பக்கத்து வீட்டு புள்ள படிக்குதுன்றதுக்காண்டி தாங்களும் வந்து புள்ளைய போட்டு இரவு பகலா படி ரெண்டு மணிக்கு ஒன்று படிக்க வைக்கிறது. ஆனா அந்த பிள்ளைக்கு வந்து ரெண்டு மணிக்கு மனநிலையே இருக்காது. கல்வின்றது வந்து அந்த பிள்ளையின சுதந்திரத்தில் இருக்கணும். இப்ப நாங்கள் ஒரு விளையாட்டுக்கு பிள்ளைக்கு விளையாடுறதுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுக்கணும். இப்ப செஸ் போட்டோ அல்லது கரம் போட்டோ அல்லது பிள்ளை ஒரு என்ன சொல்றது சின்ன பட்டிக்கடை மாதிரி போட்டு விளையாடுதோன்றது பிள்ளை தீர்மானிக்கும். அதே மாதிரி தான் வந்து கல்வியிலேயும் வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஊக்கப்படுத்தலை கொடுக்கலாமே தவிர பிள்ளைன்ற முழு சுதந்திரத்துக்கு நான் கையாள்ற போது பிள்ளைன்ற மனநிலை வந்து என்ன சொல்றது அது வந்து பிள்ளைக்கு ஒரு திறனான பிள்ளையா வேற வாய்ப்பு குறையும். என் பெற்றோருக்காண்டி தான் பிள்ளை படிக்கும். கன்னடங்களை குலசி பாஸ் பண்ற பிள்ளையில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைன்ற என்ன சொல்றது இணைப்பாட விதானங்கள் வந்து குறைவா இருக்கும். அல்லது பிள்ளை வந்து எந்த நேரம் ஒரு யோசனை தனிமையில இருக்க மாதிரி தோணும். அதெல்லாம் வந்து பிள்ளைன்ற எதிர்காலத்துக்கு வந்து கூடாது. இதை வந்து என்ன சொல்றோம் பெற்றோர் கட்டாயம் கவனிக்கணும். நான் என்னதை பற்றி கேட்கிறேன்னு கணவருக்கு விளங்காக கூட இருக்கலாம். என்னடா இது இவன் விசிற மாதிரி காய்ச்சிட்டு இருக்கானு உண்மையா வந்து எல்லாருமே வந்து யோசிக்கணும். அந்த பிள்ளைக்கு உதாரணத்துக்கு சித்திரங்கிற தெரிஞ்சா அந்த பிள்ளைய சித்திரத்தோட தொடர்பான விடயங்களுக்கு பூத்தோணும். பிள்ளை சிலவோட சின்னல இந்த விளையாட்டு பொருட்கள் உடைச்சு ஏதாச்சும் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த பிள்ளைய அந்த துறை சார்ந்த ஒரு பாடத்துக்கு நாங்கள் ஊக்கப்படுத்தவனே தவிர அதை விட்டுட்டு நீ அதை செய்யாத இது உடைக்காத இதை என்ன சொல்ற நீ படத்தை கீறாத ஏன் சுவர் வழியெல்லாம் கீறிக்கொண்டிருக்கிற அப்படி ஒன்றா அந்த பிள்ளையர் வந்து என்ன சொல்றது பிள்ளைய மனநிலை வந்து பெற்றோர்லேயும் ஒரு கோபம் வெறுப்பு கல்வியிலேயும் ஒரு வெறுப்பு இது என்ன ஒரு கஷ்டமா இருக்கு அப்படியான ஒரு மனநிலைக்கு போ. இப்போ நான் விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து ஏஎல் ரிசல்ட் வந்திருக்கு. கன பள்ளியல் வந்து என்னன்னு சொல்றோம் அந்த நான் சொன்னே அஞ்சாம் ஆண்டுல கௌரவத்துக்காண்டி படிப்பிச்ச அதே பெற்றோர் ஏஎல்ஏம் வந்து கௌரவத்துக்காண்டி படிப்பிச்சால கணவருக்கு வந்து தோல்வி உண்டாகுது. உதாரணத்துக்கு இந்த பிள்ளையில டாக்டர் சின்னலே சொல்றது என்ன வர போறீங்கன்னா டாக்டர் என்ஜினியர் ஒரு பெரிய விஷயமா தான் யோசிக்கிறது. அது நல்ல விஷயம் தான் மனநிலை. ஆனா எல்லா பிள்ளைகளுமே டாக்டர் ஆனாலும் எல்லா பிள்ளைகளுமே என்ஜினியர் ஆனா மற்ற துறைகளுக்கு ஆர்வாரது என்ற விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன சொன்னா பெற்றோருக்கான கௌரவம் நான் சொன்னேன் அஞ்சாம் ஆண்டுல எப்படி கௌரவத்துக்காண்டி படிப்பிச்சோமோ அதே மாதிரி ஏஎல்ஏ வந்து படிப்பிச்சால கன பிள்ளைகள் வந்து ஏஎல்ல வந்து தோல்வி விடுறோம். உதாரணத்துக்கு ஓஎல்ல வந்து நைனை எடுத்த பிள்ளைய ஏஎல்ல வந்து நீ நைனை எடுத்தபடியா நீ வந்து டாக்டர் தான் படிக்கணும் நீ பயோ தான் படிக்கணும் சொல்லி படிப்பிச்சா பிள்ளைக்கு எஸ்ஸும் பெறாது. இது வந்து நான் கண்ணால கண்ட உண்மை. கன குடும்பங்கள்ல வந்து என்ன சொல்றது ரெண்டு தாயின் தகப்பனும் வந்து நல்ல உத்தியோகத்தில் இருப்பினும் பிள்ளை வந்து நைனே எடுத்திருக்கும் பிள்ளையை கொண்டு இல்லை நீ இதுக்கு தான் பிள்ளை படிக்கணும்னு தாங்களே திணிச்சு அந்த பிள்ளைக்கு வேற ஒரு ஆர்ட்ஸில் ஏதாச்சும் டான்ஸோ அல்லது மியூசிக்கோ படிக்கிற ஆற்றல் இருக்கும் அதான் பிள்ளைக்கு விருப்பமாக இருக்கும். பிள்ளை பாடிக்கொண்டிருக்கும் அல்லது டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கும் அல்ல படம் கறி கொண்டு வந்திருக்கும். ஆனால் இவையில் கட்டாயப்படுத்தி பிள்ளையை வந்து என்ன செய்யப்போனா பயோக்கு படிக்க வச்சு கடைசியாக ரிசல்ட் வந்து எஸ் மட்டும்தான் வந்திருக்கும். இதுதான் விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் பிள்ளைன்ற போக்கில் விடுங்க. ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்கணும். இப்போ நாங்கள் ஜோசிச்சு பிரிய சமையல் இப்போ எஸ் வந்தோம்னா பிள்ளைய போது அடிப்போமே அந்த மற்ற பிள்ளையோட ஒப்பிட்டு பார்க்குறது. அப்போ பிள்ளைன்ற எதிர்காலம் புள்ளாவே வந்து என்ன சொல்கிறது மென்டலி ஒரு என்ன சொல்கிறது மனநிலையில் பெரிய குழப்பம் இருக்கும். இது வந்து கன்னடத்தில் வந்து செல்வாக்கு செலுத்தி குடும்பங்களுக்குள்ள பிரிவாகி பெற்றோரில் இருக்கிற அன்பு இல்லாம போய் என்ன சொல்கிறது எதிர்த்து கயக்கிற நிலைமை வருது. இப்படி கன பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள்ள இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு திணிக்காதீங்க. பிள்ளைகளில் போக்கிலேயே விடுங்க. பிள்ளைக்கு என்ன விஷயம் வருதோ அதை படிப்பீங்க அதை சொல்லிக் கொடுங்க அதை ஊக்கப்படுத்துங்க. ஓகே ரகுலே இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். என்று உங்கள் வேல்வி சொல்லுங்க. பாய் பாய்.